அங்க ஏற்கனவே மரக்கணத்துல செத்துட்டான் 19 பேரு. 1,90,00,000 நீங்க கொடுத்துட்டீங்க. அப்பவே நீங்க எச்சரிச்சு நீதிபதி கேட்கிறாரு, அப்ப நாடங்கு நீ எச்சரிச்சிருக்கணும்ல, அந்த மரணம் உனக்கு முன்மாதிரி, அது தெரியாம நடந்துருன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். இது தெரியாம நடந்துருச்சுன்னு எப்படி சொல்றீங்க? உளவுத்துறை இருக்குது, கியூபிரான்ச் இருக்குது, நீங்க சொல்ற சிபிசிஐடி சோகால் இருக்குது, அதுக்கப்புறம் விஜிலன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அங்கே அங்கே உள்ளூரில் கவுன்சிலர் இருக்கிறாரு, அப்புறம் எம்எல்ஏ இருக்கிறாரு, உங்கள் மட்ட செயலாக இருக்காரு, மாவட்ட செயலாக இருக்காரு, நீங்கள்லாம் இந்த ஊர் சார்ந்த நிருபர்கள் இருக்கிறீங்க, உங்கள் யாருக்குமே தெரியாதா இங்கே சாராயங்கச்சி விற்கப்படுதுன்னு சொல்லுங்க. நீங்கள் தெரியாமல் நடந்ததுன்னு எப்படி சொல்லுவீங்க? நீங்கள் அரசு தன் தவறை மறைக்க லஞ்சம் கொடுக்குது, தன் தவறை மறைக்க லஞ்சம் கொடுக்குது. அப்போ சாவலே புனித சாவு, சாராயம் குடிச்சு சாகிறது தான். இது ஒரு சரித்திர நிகழ்வு தப்போ, அப்படி தானே வருது. இவங்க குடி எடுக்கிறவங்க, தாலி இருக்கிறவங்க கிட்ட போய் நாட்டை கொடுத்துட்டு நீங்க குடிக்க வச்சு கொலை பண்றவன்ட்டு குண்டு போட்டு கொள்றதுதான் பல படுகொலையா? குடிக்க வச்சு கொள்றது இல்ல, அது கொலை இல்ல. என்ன செய்யறது? எங்க அண்ணங்க அப்படி சிந்திக்கிறாங்க, நாங்க என்ன பண்றது? நம்ம போய் இப்ப என்ன சொல்றது? எங்க அண்ணன் போயிட்டு அவங்க பயன்படுத்துறாங்க இந்த எங்க அண்ணனை, கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து மதுக்கடைகளை மூட எடுக்கிற. இப்போ மினிட்டுக்கு எதிராக நீங்கள் போராடுறீங்க, இதே நீங்கள் மதுவுக்கு எதிராக போராடின போராட்டத்தை நான் உங்களுக்கு காட்டட்டா? இதே ஐயா ஸ்டாலின், எங்கள் ஐயா பொன்முடி எல்லாரும் கருத்தட்டை போட்டுக்கிட்டு மூடு மூடு டாஸ்மாக இருக்க மூடு அப்படின்னு சொன்னதை நான் காட்டட்டா? இப்போ நாங்கள் அதை காட்டினா ஏன் வாய மூடுறீங்க? நீங்கள் சொன்னது தான் நாங்கள் செய்யுங்கிறோம். கல்லுக்கடையை திறக்க வழங்கிது உன கள்ளச்சாராயத்தை எப்படின்னு விற்றுக்கிட்டு இருக்க நீ? ஏன் கல்லுக்கடையை திறக்க மாட்டேற? கல் குடிச்சு செத்தவன், சொத்தம் மட்டும் வித்தவன், ஒருத்தனை காட்டு நாங்கள் போயிடுறோம். அப்படி இப்படி போயிடுறோம், நாங்கள் ஊருக்கே போயிடுறோம். சொல்லு, கல் உணவின் ஒரு பகுதினு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. சங்க இலக்கியங்கள்லேருந்து தமிழனுடைய தொன்ம வாழ்வியல்ல அவ்வையன் அவ்வையும் அதிகமான கல் உண்டு பேசிக்கொண்டிருந்தாங்கன்னு இருக்குது. அது எங்கள் மரபு. பணம்பால், தென்னம்பால், மூலிகை சாறு, இவ்வளோண்டு அருகம் புள்ளிச்சாறு, கோதுமை புள்ளிச்சாறு உடலுக்கு நல்லதுங்கிற, அது எவ்வளோ பெரிய மூலிகை? இயற்கையின் அருங்கூட அதை குடிச்சிட்டு போகிறானே, இதே 60 ரூபாய்க்கு 2 சம்பத்துக்கெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவான்ல. எந்த மதமும் போதும்னு சொல்ல மாட்டான், கல் குடிச்சா போதும்னு சொல்லிடுவான். ஏன்னா அது உணவு. நீ அதை திறக்க மாட்டேங்கிற? கேரளாவில் இருக்கு, புதுச்சேரியில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது கல். ஏன் உன் மாநிலத்தில் இல்லை? ஏன்னா ஏன் இல்லைன்னா உங்கள் ரெண்டு பேருக்கும் ஃபேக்ட்ரி இருக்கு. சாராயம் காய்ச்சறது நீங்க, அந்த ஆலையில் வந்து சரக்கு எடுக்கிறது குறைஞ்சிரும். டாஸ்மாக் வியாபாரம் அரசு கொண்டு போகுது, அந்த சரக்கு டாஸ்மாக் வர்றதுல ஃபேக்ட்ரி, அந்த வியாபாரம் யாருக்கு? அப்போ இந்த கல் கடையை திறந்து விட்டா விவசாயி வாழ்ந்துருவான். எந்த விவசாயி வாழ்றது அரசு விரும்புது? மத்திய அரசா, மாநில அரசா, எந்த அரசு விரும்புது? விவசாயி வாழ்ந்துருவான். குடியானவன் வந்து 2 போத்தலை குடிச்சுனா, 2 சம்பா குடிச்சானா 20 ரூபாய்க்கு 2 சம்பா குடிப்பான். அதிக பட்சமான ஒரு வடை சுண்டல், இது ஏதோ ரத்த பொரியல், இந்த ஊருகாய் வைப்பான், சாப்பிட்டுட்டு போயிடுவான். நீங்க பார்த்துருப்பீங்க கல் கடையில். இன்னைக்கும் கேரளாவுக்கு போங்க, நீ எது கல் கடையை திறக்க மாட்டேங்கிற? ஏன்னா உன்னுடைய ஃபேக்ட்ரி இங்க மெடாஸ் இருக்கு, அங்க பெரிய 2 எல்லாருக்கும் இருக்கு. அம்மா கனிமொழியம் வேறு பேசுனதே இருக்கு, நாங்கள் ஒரு ஆட்சிக்கு வந்தால் எங்கள் திமுகவிலேயோ அவங்க சார்ந்த ஆலைகளும் மூடப்படும், டாஸ்மாக் மூடப்படும். இதெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது, அளவு கடந்த கோபம் தான். இவங்களை ஒழிக்காமல் இந்த நாட்டை சரி செய்ய முடியாது.